والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. புண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தபுத் தாபியங்களுடைய வரிசையில் இந்த உலகத்தில் இன்னும் அவர்களுடைய தாக்கங்களை, நல்ல தாக்கங்களை பின்பற்றக்கூடிய மாபெரும் வரலாற்று வைரமாக இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம், அவருடைய வாழ்வினுடைய சில பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவில் பிறந்தவர்கள். அவங்களுடைய தகப்பனார் அனஸ், அவங்களுடைய தகப்பனார் மாலிக், அவங்களுடைய தகப்பனார் அபு ஆமீர் என்ற சஹாபி. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் அரும்பெரும் தோழராக இருந்த சஹாபியினுடைய வாரிசாக இவர்கள் இருக்கின்றார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள், அவர்களே ஒரு பெரிய விலாயத்துள்ளவர்கள், நீதத்தை நிலைநாட்டிய ஒரு பெரிய நீதவான். அவர் தன்னுடைய அமைச்சரவையில் வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளிமார்கள் மாதிரி உண்டான தகுதி உள்ளவர்கள் தான் அவங்க வைப்பாங்க. அந்த உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் இந்த மாலிக் இமாம் உடைய தாத்தாவான மாலிக், அவங்க பேரும் மாலிக் தான், அவர்களை தன்னுடைய ஆலோசனையாளராக வச்சிருந்திருக்காங்கன்னு சொன்னா, இவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் எவ்வளவு இஸ்லாமிய கல்வியோடு ஒன்றி இருந்தது என்பதை அந்த தகுதியை வைத்தே நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். உஸ்மான் ரதி அல்லா தலானு கொல்லப்பட்ட பொழுது அந்த ஜனாசாவை போட்டுட்டு எதிரிகள் ஓடிட்டார்கள். யாரும் துணிஞ்சு போய் அந்த ஜனாசாவை போய் எடுக்கல. இவங்க தாத்தா தான் போய் நான்கு பேர் சேர்ந்துதான் அந்த உஸ்மான் ரதி அல்லா தலானுவை எடுத்து ஜன்னத்துல் பக்கையிலே அடக்கம் செய்தவர்களில் இவங்களுடைய தாத்தாவும் ஒருவர். அவ சஹாபிகளோடு நெருங்கிய காலத்தோடைய உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதேபோன்று ஹதீஸ்களிலேயும், மதீனாவிலே பொதுவாக வீட்டுக்கு வீடு ஹதீஸினுடைய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு மதீனா கல்வியின் பட்டணமாக அந்த நேரத்தில் இருந்தது. அவ்வளவு சிறந்து விளங்கியது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் முதலாக கல்வி கற்பதற்காக அவங்களுடைய தாயார்கள், தாயார் ஆலியா அவங்க பேர் அனுப்பும் பொழுது முதன் முதலாக கல்வி வைக்க குர்ஆன் மாசால உண்டே விட போறாங்க. புத்தாடை அணிந்து அந்த சிறுவருக்கு தலைப்பாகை அணிந்து நறுமணம் பூசி மதரசால கொண்டு விடுறாங்க. இதுதான் அந்த காலத்தினுடைய மார்க்க கல்வியை கற்கிறதற்கு இன்னும் சில ஊர்களில் இந்த பழக்கம் இருக்கு. முதன் முதலாக கல்வி கற்கும் பொழுது அவர்களுக்கு புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி. ஏன்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நேரடி தொடர்பு, நீங்க குர்ஆனை ஓதனீங்கன்னா அல்லாஹ் ஒரு நூலின் ஒரு பக்கத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க, மறுபக்கத்தை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு தொடர்பு குர்ஆனோடு இருக்கிறது. அதற்கு சங்கை செய்யும் பொருட்டு இந்த மாதிரி செய்வார்கள். இப்படி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவங்க தாய் என்னைக்கு அப்படி அனுப்பி வச்சாங்களோ எனக்கு தெரியல. மாலிக் இமாம் வாழ்நாள் முழுக்க அவங்க பின்னாடி மதீனாவில் பெரும்பெரும் மேதைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த பெரும்பெரும் மேதைகள் எல்லாம் சேர்ந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் தான் மதீனா மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்துவதற்கு தகுதியானவர்கள் என்று தரச்சான்றிதழ் கொடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கல்வியில சிறந்து விளங்கினார்கள். குர்ஆனை மனனம் செய்வது, ஹதீஸை மனனம் செய்வது, ஹதீஸிலிருந்து சட்டங்களை எடுக்கல், குர்ஆனுக்கு அடுத்து எந்த நூல் சிறந்தது என்றால் மாலிக் இமாம் உடைய முஅத்தா தான். புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிற்காலத்தில் வர்றாங்க.
மாலிக் இமாமுடைய மாணவர், நிறைய மாணவர்கள் சொல்லலாம், உங்களுக்கு அடையாளம் தெரிகிறது கூடிய மாணவர்கள் சொல்றேன், மாலிக் இமாமுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அஹமது வந்து ஹம்பலி மதஹப்னு சொல்றோம்ல, அஹமது பின் ஹம்பலுடைய மாணவர் தான் புகாரி இமாம். அப்ப எவ்வளவு இவர்கள் முந்தி இருக்கின்றார்கள். அப்ப புகாரிலாம் அதுக்கு பின்னால் அவங்க படிச்சு அதுக்கு பின்னாடி தான் புகாரிலாம் வருது. அப்போ அந்த நேரத்தில் ஹதீஸினுடைய தொகுப்பு என்று ஒன்று இல்லை, சின்ன சின்னதா இருக்குமே தவிர இவ்வளவு ஒரு மாபெரும் திரட்டாக எப்படி இப்ப புகாரி முஸ்லிம் இப்னு மாஜா நசை பைஹக்கி என்று ஆறு சிஹாவு சித்தாக்களை சொல்றோமே, இதெல்லாம் ஒரே கிதாபாக இருந்துச்சு. என்ன அந்த கிதாபுக்கும் அந்த கிதாபுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், காலத்தால சுருக்கம், எனக்கு இவர்கள் அறிவித்தார்கள், எனக்கு நாஃபி அறிவித்தார், நாஃபிக்கு அப்துல்லா இபின் உமர், உமர் அலியா தன்னுடைய மகன் அறிவித்தார்கள், அப்துல்லா இபின் உமருக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்தாங்க. எவ்வளவு சுருக்கமான தொடர் பாருங்க. இந்த ஹதீஸுக்கு மாதிரி ஈடு இணை இல்லை என்று புகாரி இமாமே சொல்றான். ஏன்னா ரெண்டு தொடர் தான், ஒன்று சஹாபி, இன்னொன்று ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸு ஒரே ஹதீஸு, போக போக காலங்கள் போக 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 புகாரி இமாம் போன்றவர்கள் கிடைக்கும் பொழுது ஒரு 10 சனதாவது அதுல வந்துடும், இவர்களை தொட்டும் இவர்களை தொட்டும் இவர்களை தொட்டும். அப்ப அதுல ஒரு ஆள் ஹதீஸை நம்புவதற்கு தகுதி இல்லாதவர்களா இருந்தா அந்த ஹதீஸ புகாரி இமாம் இல்ல ஐஃபுன்னு சொல்லி நினைச்சுவாங்க, ஒதுக்குவாங்க. அதே ஹதீஸு இமாம் மாலிக் இமாமு கிடைக்கும் பொழுது அந்த ஹதீஸு சஹீஹா இருக்கும். அப்ப புகாரி இமாம் லைஃப்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க சட்டத்தை ஒதுக்கிட முடியாது. இமாம்கள் அதற்கு முந்தியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் சஹீஹா தான் இருந்துச்சு. சஹாபிகளுடைய தொடர்கள் வரைக்கும் எந்த சஹீ ஹதீஸ்களும் லைஃப் கிடையாது, எல்லாமே சஹீஹ் தான். அப்ப இதை விளங்காம தான் நம்ம என்ன செய்யறோம், அபு அனீஃபா அவர்கள் லைஃபான ஹதீஸ் அமைச்சு நம்மளை குழப்புவாங்க. அவர்கள்லாம் அதுக்கு முந்தின காலத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது ஹதீஸ் லைஃப் அல்ல, அவர்களுக்கு சஹியாகத்தான் கிடைச்சிச்சு என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு நுட்பமான ஒரு தகவல். இப்படி மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவினுடைய பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியிலே பாடம் நடத்துவதற்கு இவர்களை நியமிக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியில இவர்கள் அஜானுபாவான தோற்றம், நெடிந்த உயரம், அதற்கு தகுந்த மாதிரியான உடல் அமைப்பு, வசீகரமான தாடி, அடர்த்தியான அடர்ந்த அகலமான தாடி வைத்திருப்பார்கள், தலைப்பாகை கட்டுவார்கள், நறுமணம் பூசுவார்கள், அவ்வளவு கம்பீரமாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஏத்திகாஃப் இருப்பதற்கு ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்துல தான் இருந்து இவர்கள் பாடம் நடத்தும். ரௌலத்துல் ஜன்னாவிலே அந்த பச்சை கார்பெட் போட்ட இடம் இருக்குன்னு சொல்வார்களா இல்லையா, அந்த இடத்துல பெருமானார் எந்த இடத்துல ஏத்திகாஃப் இருந்தார்களோ அந்த இடத்துல இவர்கள் அமர்ந்து பாடம் நடத்துவார்கள். அந்த இடத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருக்கும்போது அந்த இடத்தில் இருந்துதான் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள், சட்டம் வழங்குவார்கள், அந்த இடத்தை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி ஹதீஸுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்தக்கூடிய இவருடைய பாங்க இருக்கிறது அல்லவா மிகவும் கண்ணியமானதாக இருக்கும். ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அந்த அளவிற்கு பேணுதலாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார்கள். மாணவர்கள் என்றால் ஒவ்வொரு மாணவர்களுமே ஒவ்வொரு இமாம்கள், அவ்வளவு பெரும் மேதைகள் இவர்களுக்கு மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், இமாம் ஷாஃபி இமாம் மாணவர், அப்துல்லா இப்னு முபாரக் என்று அவர்களும் ஒரு பெரிய மேதை. அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை அவங்களுடைய ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய முகத்துல ஒரு மாற்றம் தெரிந்தது. அவங்க எப்படி ஹதீஸ் பாடம் நடத்துவாங்கன்னா, இந்த ஹதீஸ சொல்லி எனக்கு இன்னார் அறிவித்தார்கள், அவர்களுக்கு ஹாதா சாஹிபுர் ரசூல், சாஹிபுர் ரௌலா, இந்த ரௌலாவில் அடங்கியிருக்கார்கள், இவர்கள் அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுப்பின பாருங்க. இப்படி அவர்கள் அந்த ஹதீஸை நடத்தக்கூடியவர்கள் குளித்து விட்டு ஒலுவோட தான் ஹதீஸை நடத்துவார்கள். அன்று அவருடைய முகத்திலே ஒரு மாற்றம், முகம்
மிஞ்சணிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்கள்லாம் நிறம் மாறி இருக்கிறது. ஆனா ஹதீஸ் பாடத்தை அதே இன்பத்துல ஷவுக்குல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் பாடம் முடிஞ்சு அப்துல்லா இப்னு முபாரக் அவங்க மாணவர்கள், அப்துல்லா இப்னு முபாரக் பற்றி நம்ம நேரத்தில் ஜும்மாவோட சொன்னேன், அந்த அளவு சிறப்பு மிக்கவர்கள் அவங்க. அவங்க கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, என்றும் இல்லாம ஒரு மாற்றம் உங்க முகத்துல தெரிஞ்சது என்ன என்று சொன்னோம்னா, என்ன ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேள் என்னை 16 முறை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. ஹதீசனுடைய கண்ணியத்தை கருதி நான் அதை தட்டி கூட உடல அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு ஹதீஸுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பிற்காலத்துல அவர்களுக்கு கொஞ்சம் வயசான போது மஸ்ஜிது நபவியில இருந்து தன்னுடைய பாட கிளாஸை வீட்டுக்கு மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க பாடம் நடந்து பாடம் வாங்கறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுடைய மரண நேரத்துலதான் அது தெரிந்தது. அவர்களுக்கு சலசல் பவுல் என்ற சொட்டு நீர் சொல்லுவாங்கல்ல இல்லையா, அந்த மாதிரி, அதாவது ஒலு வந்து வெகு நேரமாக நிக்காது, நீர் கசிவக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ ஒலு இல்லாமல் ஹதீஸ் பாடத்தை மஸ்ஜித் நபவியில நடத்தக்கூடாது என்பதற்காக வீட்டுக்கு வர சொல்லிடுவார்கள், மாணவர்கள் வருவார்கள். அப்ப அவங்களுக்கு கேட்டப்படும், மசாலா காக்க வந்தீங்களா, ஹதீஸ் பாடம் கேட்க வந்தீர்களா என்றார். மசாலா கேட்க வந்தோம் என்றால் உடனே வந்து மசாலாவை சொல்லிடுவார்கள். ஹதீஸ் பாடம் கேட்க வர்றேன்னு சொன்ன உடனே அவர்கள் குளித்து தாமதமாகி அதே ஆன ஆடைகள் புத்தாடை அணிந்து அவ்வளவு கம்பீரமா வந்துதான் பாடம், வீட்டிலையும் பாடம் நடத்துவார்கள். இதற்கு முன்னால் உள்ள இமாம்களுக்கு நடந்த கொடுமை இந்த இமாமங்களுக்கும் நடந்தது. அபூ ஜாபர் மன்சூருடைய ஜனாதிபதியுடைய ஆட்சியில மதீனாவில் இருக்கக்கூடிய கவர்னர் சுலைமான் என்பவர் கவர்னராக இருக்கின்றார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட முறையில் தலாக்கு சொன்னால் அந்த தலாக்கு செல்லாது என்று தீர்ப்போட மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க. ஒருத்தரை கத்தி முனையில காட்டி ஓ மனைவியை தலாக்கு சொல்லுன்னு சொல்லி அவரு தலாக்கு சொன்னா அந்த தலாக்கு செல்லாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்துறாங்க. இந்த இதை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அடைந்த பேரும் புகழும் பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல, அவர் போய் என்ன செய்யறாங்க, கவர்னர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக திசை திருப்புறாங்க, அதாவது ஜனாதிபதியா இருக்கிறது எல்லாம் மக்கள்கிட்ட பையத்து வாங்குறது, நீங்க தான் எங்களுடைய தலைவர், நீங்க தான் ஆட்சியாளர்னு பையத் செய்யணும். அவன் பயந்துகிட்டு போய் செய்வாங்க. அபு ஜாபர் மன்சூரு கவர்னர் இவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, இல்லாட்டா அவங்க ஆளுகளை வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லி அவருக்கே என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. இதுவும் ஒரு விதமான நிர்பந்திக்கப்பட்ட முறையில வாங்குறது தான். அல்லது கவர்னருக்கு நிர்பந்திக்கப்பட்ட முறையில் தலாக் சொன்னால் செல்லும் என்று சட்டம் அவருக்கு தேவைப்படுது, அதனால அவர்கிட்ட போய் சொல்லணும்னே சுலைமான் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கைது செய்து கொண்டு வந்து சிறையில் மிக மோசமான முறையில் அடித்து துன்பப்படுத்தினான், ஜெயிலில் அடைச்சாங்க. ஜெயிலில் ஏற்கனவே ஒரு திருடன் இருக்கிறான், அவன் சொல்றான், இவ்வளவு அடிக்கிறாங்களே அது சொல்லிட்டு போக வேண்டியதான் நீங்க அப்படிங்கிறான், இறக்கப்பட்டு. அப்போ அவர் சொன்னாரு, நீ எதுக்கு ஜெயில இருக்கிற, நான் திருடன், திருடன் ஒப்புக்கொண்டியா, இல்ல அசத்தியத்திலே நீ இப்படி உறுதியா இருக்கும்போது நான் சத்தியத்திலே எப்படி உறுதி இல்லாம இருப்பேன் என்று இமாம் அவர்கள் அவ்வளவு பயங்கரமான அடியிலையும் கடைசியில சொல்வதற்கே நமக்கு தயக்கமாக இருக்கிறது, கழுதையில் ஏற்றி அவர்கள் மொட்டை அடிக்கப்பட்டு சிறுவர்களால் கல்லால் அடிக்கப்பட்டு அந்த சுலைமான் அந்த அளவுக்கு கொடுமை செய்தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கழுதையிலே போய்கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார்கள், என்னை தெரியாதவர்கள், என்னை தெரிந்தவர்கள் தெரிந்திருப்பீருங்க, என்னை தெரியலன்னா நான் தான் மாலிக் இப்னு அனஸ், இப்பவும் நான் சொல்கின்றேன், நிர்பந்திக்கப்பட்ட முறையில் தலாக் சொன்னால் அந்த தலாக்கு நிறைவேறாது என்று அவ்வளவு தண்டனைக்கும் மத்தியிலையும் அந்த தன்னுடைய சட்டத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜனாதிபதி அபு மன்சூர் வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும், எனக்கு தெரியாம கவர்னர் இந்த மாதிரியான
நிகழ்வை எல்லாம் நடத்திவிட்டார்கள் என்று அபு ஜாஃபர் மன்சூர் அவர்கள் இவரோட மன்னிப்பு கேட்டதாக வரலாறு உண்டு. அதற்கு பின்பு ஹாரூன் ரஷீது ஹலீஃபா வந்தார். ஹலீஃபா ஹாரூன் ரஷீது அவர்கள் அறிவாளர்களுக்கும் ஆலிம்களுக்கும் சிறந்த மதிப்பு கொடுத்தவர்கள். ஹாரூன் ரஷீது ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று அவர்களை சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு நீதமான ஹலீஃபா, அவ்வளவு பெரிய நல்ல ஹலீஃபாவை மாலிக் இமாம் அவர்கள் பல ஹலீஃபாக்களை பார்த்திருக்காங்க. அதுல ஒரு கடைசியாக அவர்கள் சந்தித்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். அவங்க ஹாரூன் ரஷீது முதல்ல என்ன செய்தார்கள், மாலிக் இமாமை கூப்பிட விட்டாங்க. வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து முஅத்தாவை கற்றுக் கொடுங்க, அரசவைக்கு வந்து தினசரி வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க. மாலிக் இமாம் சொல்லிட்டாங்க, கல்வியை தேடி நீங்க தான் வரணும், கல்வி உங்களை தேடி வராது என்று. இவ்வளவு பெரிய ஹலீஃபாவாக இருந்தாலும் உண்மையை சொல்வதற்கு எந்த இமாம்களுமே தயங்கியதில்லை. அதனால என்ன நிகழ்ந்தாலும் சரி, தன் உயிரே போனாலும் சரி, தன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்காக வேண்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இமாம்கள். கடைசியில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அதாவது என்று ஒரு குர்ஆன்ல சூரத்து நிசால ஒரு வசனம் வரும். அதாவது போருக்கு சென்றவர்களும் போருக்கு போகாத உட்கார்ந்திருக்கிறவங்களும் சமமாக மாட்டார்கள்னு ஒரு வசனம் வந்தது. வசனம் வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அந்த ஆயத்தை சொல்லிட்டாங்க. உம்மை மக்தூம் அவர்கள் கண் தெரியாதவர்கள், அப்போ போருக்கு போகவும் இவங்க எனக்கு முடியாத கண் தெரியாம இருக்குது, அப்போ அந்த நன்மையை நான் அடைய முடியவில்லையே என்று இவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அந்த ஆயத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே இவர்கள், அல்லாஹ்யா அல்லாஹ், யுத்தத்துக்கு போகும் எனக்கு கண் இல்லையே, எனக்கு பார்வையை நீ தானே பறிச்ச, எனக்கு பார்வையை நீ தரல, ஆனா அவங்களுடைய நன்மையை நான் அடைய முடியலையே, அப்ப அதை நான் அடையணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏழு வானத்துக்கு போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து அந்த ஆயத்துல ஒரு வார்த்தையை இடவுள்ள சொல்லுவாங்க, உலில் அரரி, தங்கடம் உள்ளவர்களை தவிரன்னு அர்த்தம் அதுக்கு. இதுதான் சின்ன வகி. இது மாதிரி ஒரு சின்ன வாசகத்தை தருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏழு வானத்தை தாண்டி பூமிக்கு வந்திருக்கிறாங்க. ஹதீஸ படிக்கிறதுக்கு நீங்க மஸ்ஜித் நபிக்கு வர முடியாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹாரூன் ரஷீத் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் செய்யறாங்க, மாலிக் மாமா அவர்கள்ட்ட அனுப்புறாங்க. ஹலீஃபாவுடைய பிள்ளைகள் என்று ஸ்பெஷலாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ட்ரீட் பண்ண மாட்டாங்க. மாலிக் மாமா ரஹ்மத்துல்லாஹி சின்ன தவறுக்கும் அடிப்பார்கள், தவறே செய்யாம ஹாரூன் ரஷீதுடைய மகனை அடிப்பாங்களாம். அப்ப அவர் அதுக்கு பின்னாடி ஹலீஃபா ஆனதுக்கு அப்புறம் அவங்க கேட்டாங்க, உஸ்தாத் அவர்களே, நான் தப்பு செய்யாம இருக்கும்போது ஒரு என்ன அடிச்சிங்களே அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, எத்தனையோ நன்மையான விஷயங்கள் இருந்தும் அநீதம் செய்யப்பட்டதை உன் மனம் மறக்கல, உன் மனம் அநீதம் செய்யப்பட்டதை மறக்கல பாரு. நீ பின்னாடி ஹலீஃபா வருவான்னு தெரியும். இது மாதிரிதான் அநீதம் செய்யப்பட்ட மக்கள் உங்களை மறக்க மாட்டாங்க. அநீதம் செய்யறது நினைவில் வச்சிருக்கணும், நீதமாக ஆட்சி செய்யணும் என்பதை உனக்கு பாடம் நடத்துவதற்கு தான் உனக்கு அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸனுடைய பாடத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இவருடைய மதஹபு ஸ்பெயின், ஆப்பிரிக்கா இவர்கள் இந்த நாடுகளில் எல்லாம் இவருடைய மதஹபு தான் பரவியது. இன்றும் மதீனாவில மாலிக் இமாமுடைய மதஹபு இப்பமும் இருக்கு. இப்பமும் மாலிக் இமாமுடைய மதஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார், ஹம்பலி மதஹபை பின்பற்றவர்கள் இருக்கின்றார். வாழ்க்கையில் ஒரு நுட்பமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. ஒரு பெண் வஃபாத் ஆகிவிட்டாங்க, கொஞ்சம் இளமையான பெண் தான். அதை குளிப்பாட்டுவதற்கு ஒரு பெண் செல்கின்றார்கள். ரூம் கதவை சும்மா சாத்திருக்காங்க, ஒரே ஒரு பெண் மட்டும்தான் நின்று குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டுற இடத்துல அதிகம் பேர் நின்று குளிப்பாட்டக்கூடாது, குறைந்த பேர் தான் நின்று குளிப்பாட்ட வேண்டும்.
அப்படி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில எல்லாம் உறவினர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண் என்ன செஞ்சா, திடீர்னு கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டாள். குளிப்பாட்டுற பெண் வெகு நேரம் ஆகிவிட்டது, கதவு திறக்கவில்லை. கதவு நிம்பனாகாச்சு. அவங்க காத்திருந்த காத்து என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி கடைசியாக கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தால், குளிப்பாட்டப்பட்ட ஓடிய பெண்ணினுடைய கையை அந்த ஜனாசா பிடிச்சிருக்குது, விடமாட்டேங்குது. ஆனா ஜனாசா ஜனாசாவாகத்தான் இருக்கு, மையத்தா தான் இருக்குது. இவர்கள் கையை எடுக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இது தெரியக்கூடாது என்பதற்கான தான் அந்த பெண் வந்து போராடி போராடி பார்க்குது, முடியல. இழுத்து விட முடியல, அந்த அளவுக்கு புடியாக இருக்குது. ஒன்று ஜனாசாவினுடைய கையை வெட்டணும், அல்லது இந்த பெண்ணினுடைய கையை வெட்டணும். அப்படி ஒரு சூழல். இமாம்கள்ட்ட கேட்கறாங்க, என்ன செய்யறது, எந்த கையை வெட்டுறது, இப்போ இந்த கையை வெட்டுறதா அந்த கையை வெட்டுறதா, வரமாட்டேங்குது. இந்த தகவல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சொல்லப்பட்டது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் அந்த இடத்துக்கு நான் நேரடியாக வர்றேன் அப்படிங்கிறான். கதவை சும்மா சாத்தி வச்சிருக்காங்க, அந்த பெண் உள்ளே இருக்குது. இப்போ இவர்கள் பின்னாடி நின்று கேட்குறாங்க, குளிப்பாட்டும் பொழுது நீ ஏதாவது சொன்னாயான்னு கேட்குறான். உள்ளதை சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த பெண் சொன்னால், கவனமாக மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர்கள் எல்லோரும் நினைவில் வைக்கக்கூடியவர்கள், ஒன்று ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது யார் அதில் வெளிப்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மறைத்தார்களோ, அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானத்து அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து விடுகின்றான். ஜனாசாவில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், பல காட்சிகளும் இருக்கும். அதையெல்லாம் பிறரிடம் கூட, யாரிடம் கூட அவன் செய்யலாம் இருந்தால், அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னித்து மறைத்து விடுகின்றான். அது அவன் பாவியாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்ன, இப்போ ஆடையை நீக்கித்தான் ஜனாசாவை குளிப்பாட்டுவாங்க, பெண் பெண்ணத்தான் குளிப்பாட்டுறாங்க. அப்ப இந்த பெண்ணு வந்து, அவளை நீ இத்தனை பேருட்ட இவள் வந்து என்ன செஞ்சிருக்கா போயிருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வெளிப்படையாக சொல்லிட்டான், தவறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அந்த பெண் கையை பிடிச்சிடுச்சு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுங்க, அந்த பெண்ணை பற்றி நீ அவதூறு சொல்லியிருக்கிறாய், எனவே உனக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்றார்கள். 80 கசையடி பெண் காவலர்கள் மாதிரியானவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. 80வது கசையடி அடித்தவுடன் அந்த பெண் கையை விட்டுடுச்சு. ஆக ஜனாசாவை குளிப்பாட்டதில் பல ஒழுங்குகள் இருக்கின்றது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித் நபியில் பாடம் நடத்த வரும்பொழுது வாகனத்தில் வரமாட்டார்கள், காலணியும் அணிய மாட்டார்கள். ரசூல் நடந்த அந்த மண்ணில் நான் வாகனத்தில் வருவதையும் விரும்பவில்லை, செருப்பு போட்டுவிட்டு அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு நான் விரும்பலன்னு, அந்த அளவுக்கு பெருமானாரின் மீது உண்டான ஒரு பாசம் பக்தி. அவர்கள் வரக்கூடிய வழியிலே ஆடுகள் மாடுகள் இவைகள் சிறுநீர் கழிக்கவோ அசுத்தங்களை வெளிப்படுத்தவோ செய்யாது. அவங்க வரக்கூடிய வழியில ஒரு ஆடு ஒன்றுக்கு நீ சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தவுடன் மாணவர் சொன்னார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன திடீர்னு ஆடு சிறுநீர் கழிக்கிறதை பார்த்து இன்னால் இல்லாஹி சொல்றீங்க? இல்ல, இந்த வழி இமாம் வர்ற வழி, இந்த வழியில இதுவரைக்கும் இந்த ஆடு சிறுநீர் கழிக்காது, இப்பொழுது சிறுநீர் கழிக்குது என்றால் இமாம் அவர்கள் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட், சரியாக பார்த்தா அதே நேரத்தில் இமாம் அங்கே இறந்திருக்காங்க. ஆட்டுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், இந்த இடம் இமாம் வர்ற இடம், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய வர்ற இடம், இந்த இடத்தை நீ அசுத்தப்படுத்தாத, அவர்கள் காலணி இல்லாம வருவாங்க என்று ஐயறி உள்ள மிருகங்களுக்கு கூட அல்லாஹ் உணர்த்தி வச்சிருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதை இன்றும் ஜன்னத்துல் பக்கையில் அடங்கியிருக்காங்க. அவங்களுடைய கபருக்கு பக்கத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகன் இப்ராஹிம் சிறு வயதில் இறந்தாங்களா இல்லையா, மாரியத்திற்கு பித்தியாவுக்கு பிறந்தவர்கள், அவங்க பக்கத்துலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கபர் இருக்கின்றது. இப்படி மாபெரும் மேதைகளை உண்டாக்கிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறு பகுதியை நாம் பார்த்திருக்கின்றோம்.
அல்லாஹ் ஜல்லஷானா தாலா அவர்களை அல்லாஹ் உயர்ந்த சோனத்தில் வைப்பானாக. அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.